இல்லைங்க, அதாவதுங்க கூட்டணி வந்து பொதுவாகவே கட்சியை பொறுத்தவரை டிசைட் பண்ணுற விஷயம். அதனால் வந்து கட்சி வந்து அது வந்து உரிய நேரத்தில் வந்து அதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரவேற்கிற சூழ்நிலை கூட்டணியில் எங்கள் தலைமையில் வந்து அந்த கட்சிகளை வந்து சேர்த்துக்கிறதுக்குள்ள தான் கட்சி டிசைட் பண்ணும் இல்லையா. அதனால் அது அது உங்கள் கேள்வியை பொருந்தாது அது. அதனால் அதில் அது அதில் அதில் அது 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 அதில் ஒரே பாயிண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரியன், ஒரே பாயிண்ட் சொல்லணும்னா நான் தான் தெளிவாக வந்து கட்சி சார்பில் சொல்கிறேனே அண்ணன் எடப்பாடினு சொல்லியிருக்காரு. எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லியிருக்கோமே, எங்கள் தலைமை ஏற்று தான் வரணும், எங்கள் தலைமை ஏற்று தான் வரணும். அதாவது ஒரு ஒரு ரயில் பெட்டிக்கு என்ஜின் எப்படியோ அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ஜின் பெட்டிகள் வந்து நிறைய சேரும். புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக மாதிரி அந்த பெட்டிகள் கிடையாது, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கிடையாது, புரியுதுங்களா? மூணும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து மக்கள் என்ற அந்த பேசஞ்சர் கட்சி என்ற பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிற என்ஜின், அந்த என்ஜினில் வந்து இப்போ பெட்டிகளை சேர்க்கறது அந்த பெட்டிகளை நீக்கிறது எடுக்கிறது எல்லாம் வந்து அந்த என்ஜினுக்கு தான் வந்து தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தேர்தலுக்கு உரிய நேரத்தில் இருக்கும்போது எந்தெந்த பெட்டியை சேர்க்கறது எந்தெந்த பெட்டியை கழட்டி விடுறதெல்லாம் வந்து அப்போ டிசைட் பண்ணுவாங்க. இல்லை அது இல்லை அதை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக வந்து சட்ட ஆலோசனை குழு இருக்கு, அதுக்கு அவங்க பதில் சொல்லிடுவாங்க. மூத்த தலைவர்கள் இந்த பாஜக நேற்று அண்ணாமலை பேசுற பேச்சுக்கு வரவு தெரிவித்து இல்லைங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது நான் இல்லை இல்லை நான் வந்து கட்சியினுடைய கருத்தை தான் சொல்ல முடியும். நான் வந்து ஜெயக்குமார்ன்றது தனிப்பட்ட மனிதன் கிடையாது, ஜெயக்குமார்ன்றது ஒரு கட்சி இல்லையா. நான் பேசுகிறது கட்சியினுடைய கருத்து, கட்சியுடைய கருத்தின் அடிப்படையில் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் சரி கட்சி தான் டிசைட் பண்ணும், அதனால் நான் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த அதிமுக இந்த அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் வந்து 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழிங்கிறது வந்து போட்டி வந்து குறைக்குதோ வேட்புமனுக்காக செய்யறது இல்லை இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன கதை, புரியுதுங்களா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே.